பிக்அப் டிராப் படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வனிதா விஜயகுமார் 4 கல்யாணம் இல்ல 40 கல்யாணம் கூட பண்ணுவேன் என ஆவேசமாக பேசினார். நடிகை வனிதா விஜயகுமார் தனது சமூக வலைதள பக்கத்தில் அண்மையில் போட்டோ ஒன்றை ஷேர் செய்தார். அதில் நடிகர் பவர் ஸ்டாருடன் மாலையும் கழுத்துமாக திருமண கோலத்தில் இருந்தார் வனிதா. வனிதாவின் இந்த போட்டோ பெரும் வைரலானது. பலரும் அந்த போட்டோவை பார்த்து பவர் ஸ்டாருடன் திருமணமா என கேட்டு வந்தனர். சிலர் எந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இது என்றும் கேட்டு வந்தனர். இந்நிலையில் வனிதா விஜயகுமாரும் பவர் ஸ்டாரும் இணைந்து நடிக்கும் பிக்அப் டிராப் படத்திற்கான போட்டோஷூட் தான் அது என்பது தெரிய வந்துள்ளது. அந்த படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வனிதா பேசியதாவது, நான் ரெகுலரா இன்ஸ்டா மற்றும் ட்விட்டரில் போட்டோக்களை ஷேர் செய்து வருகிறேன். பவர் ஸ்டாருடன் திருமணம் செய்து கொண்டது போல் வெளியிடப்பட்ட புகைப்படம் திரைப்படத்துக்கானது, விளம்பரத்திற்காக வெளியிடப்பட்டது. என்னை பொறுத்தவரை எந்த பப்ளிசிட்டி என்றாலும் பப்ளிசிட்டி தான். எனக்கு பவர் ஸ்டாரை பிடிக்கும். பவர் ஸ்டாரின் நகைச்சுவை மிகவும் பிடிக்கும். நான் தயாரித்த படத்தில் நடித்த போதே அவரை எனக்கு நன்கு தெரியும். இந்த கான்செப்ட் பிடித்ததால் நான் நடிக்க ஒப்புக்கொண்டேன். இதுவரை காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்கவில்லை, இது கிளிக் ஆகும் எனப்பட்டது. ஆகையால் நடிக்க ஒப்புக்கொண்டேன். இந்த படத்தை போட்டோஷூட்டுடன் ஆரம்பித்தார்கள். அதனால் அந்த போட்டோவை ப்ரொமோஷனுக்காக ஷேர் செய்தேன். போட்டோஷூட்காக திருமண கோலத்தில் புகைப்படம் எடுக்கப்பட்டது. என்ன நினைத்து அதை பதிவிட்டேனோ அது நடந்துள்ளது. அந்த புகைப்படம் வைரலாகியுள்ளது. இரண்டு நடிகர்கள் ஒன்று சேர்ந்து புகைப்படம் வெளியிட்டால் அதை திருமணம் என்பதா? இதை சர்ச்சையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் முன்னேற்றம் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். பெண்களுக்கு தைரியம் வேண்டும். தற்கொலை பாலியல் வன்கொடுமை போன்ற வன்முறைகளை கடந்துதான் பெண்கள் வர முடிகிறது. இன்றைய சினிமாவில் ஒரு பெண் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும் என்பதை நயன்தாரா நிரூபித்துள்ளார். உண்மையிலேயே பெருமையாக உள்ளது. பல நடிகைகள் திருமணத்திற்கு பிறகும் ஹீரோயினாக நடிக்கிறார்கள். பெண்களை தனிப்பட்ட முறையில் யாரும் மட்டம் தட்டக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் பெண்களுக்கு சுதந்திரம் தேவை. ஆண்களுக்கு 4-5 திருமணம் நடந்தால் கூட அதை யாரும் பேசுவதில்லை. ஆனால் பெண்களை பேசுகின்றனர். அதனால்தான் பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். 4 கல்யாணம் அல்ல 40 கல்யாணம் கூட பண்ணுவேன். அது என் இஷ்டம். அதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. வெளிப்படையா பண்ணுவேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி. பிரிந்து போய்விட்ட பிறகு யாருடன் இருக்கிறோமோ அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒருவருடன் வாழ்ந்து கொண்டே பலருடன் தொடர்பில் இருப்பது ஏமாத்துவதுதான் தவறு. நான் 40 கல்யாணம் பண்ண மாட்டேன் எந்த அர்த்தத்தில் சொன்னேன் என்று உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு திருமணம் செய்து கொள்ளும் ஐடியா இல்லை. ஜோசியர் சொல்லியிருக்கிறார், என்னாகும் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக சாமியாராக மாட்டேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் சினிமாவுக்கு வந்துள்ளேன். என் அப்பாவோ புருஷனோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல, தவறு செய்துவிட்டேன். சினிமாவை விட்டு விலகியதால் தான் 3 குழந்தைகளுக்கு தாயானேன். அரசியல் பற்றி இப்போது யோசிக்கவில்லை. ரிட்டையர் ஆகும்போது பார்த்து கொள்ளலாம். கேரக்டர் அசானினேஷன் எந்த விதத்திலும் என்னை பாதிக்காது. என் குழந்தைகளை பாதிக்கும் என்று பயந்தேன். ஆனால் என் குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங். உலகம் எப்படி போகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஒருவரை காரில் ஏற்றி செல்கிறோம், அவர் வழியிலேயே கத்தியை காட்டி மிரட்டினால் டிராப் பண்ண வேண்டியதுதானே? சரியாக இல்லாவிட்டால் டிராப் பண்ண வேண்டியதுதான். எங்க அப்பா அம்மா விவகாரத்து செய்யவில்லை. கடைசி வரை நன்றாக தான் வாழ்ந்தார்கள். ஆனால் எனக்கு 2 முறை விவகாரத்து ஆனது. 1 முறை பிரேக்கப் ஆனது. குழந்தைகளை பெற்றோர் கூட ஒப்பிடாதீர்கள். பெற்றோரை குழந்தைகளோடு ஒப்பிடாதீர்கள். இவ்வாறு வனிதா கூறினார். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.